நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மரக்கன்றுகளை நடுவோம், இவ்வுலகை காப்போம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் லங்ஸ் டீடாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். லங்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கும் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும் என்னென்ன ஃபுட் ஐட்டம் சாப்பிட்லாங்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நுரையீரல் நம் உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உறுப்பு. காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான வேலையை இந்த நுரையீரல் செய்யுது. நம்ம ஒரு நாளைக்கு சுமார் 22,000 முறை சுவாசிக்கிறோமாம். நம்ம ஒவ்வொரு முறை சுவாசிக்கும் போதும் காற்றில் இருக்கக்கூடிய வைரஸ், பாக்டீரியா அப்புறம் பொல்யூஷன்னாலையும் நம்ம நுரையீரல் ஈஸியாக பாதிக்கப்படுது. நம் உடலுக்கு மிகவும் முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்கக்கூடிய இந்த நுரையீரலை நம்ம ரொம்பவே சேஃபாக பார்த்துக்கணும். ஆவி பிடிக்கிறது கூட நம்ம நுரையீரலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. துளசி இலை, நொச்சி இலை, வேப்பிலை, மஞ்சள் இந்த மாதிரி மூலிகை பொருட்களில் ஏதாவது ஒன்று போட்டு ஆவி பிடிக்கிறது ரொம்பவே நல்லது. அளவுக்கு அதிகமாக ஆவி பிடிக்கிறதும் நல்லதில்லை, வாரத்துக்கு ஒரு டைம் ஆவி பிடிக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. சளி இருமல் இருந்துச்சுன்னா வாரத்துக்கு 3 இல்லைன்னா 4 டைம்ஸ் ஆவி பிடிச்சிக்கலாம். இப்படி வாரத்துக்கு ஒரு முறை ஆவி பிடிக்கிறதுனால நுரையீரலில் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகள் குறையும்னு சொல்கிறாங்க. சுவாச பாதை விரிவடையும், நுரையீரல் பலப்படணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மார்னிங்லேயோ இல்லை ஈவினிங் டைம்லேயோ 5-10 நிமிஷம் டீப்பாக மூச்சு பயிற்சி பண்ணுறது கூட நுரையீரலுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து கண்டிப்பாக புகைப்பிடிக்கக்கூடாது. புகைப்பிடிக்கிறவங்க ஒவ்வொரு டைம் புகைப்பிடிக்கும் போதும் 1000க்கு மேலே கெமிக்கல்ஸை சுவாசிக்கிறாங்க. புகைப்பிடிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது ஆபத்து தான். நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனோட லங்ஸு பிங்க் கலரில் இருக்கும், ஆனால் புகைப்பிடிக்கிறவங்களோட லங்ஸு பிளாக் கலரில் இருக்குமாம். ஸோ கண்டிப்பாக புகைப்பிடிக்காதீங்க. அடுத்து நம்ம நுரையீரலை ஸ்ட்ராங்காகவும் பாதுகாப்பாகவும் வச்சுருக்க என்னென்ன ஃபுட் ஐட்டம் சாப்பிட்லாங்கிறத பற்றி பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதே மஞ்சள் தான். மஞ்சள் ஒரு சிறந்த ஆன்டிபயோட்டிக். மஞ்சளில் இருக்கக்கூடிய குர்குமின் வேதிப்பொருள் தான் அதோட மருத்துவ குணத்துக்கு காரணம். மஞ்சளில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், வைரஸ், பாக்டீரியா போன்றவை நுரையீரலில் தாக்காமல் பாதுகாப்பாக வச்சுருக்க உதவுது. ஸோ நம்ம டெய்லி எடுத்துக்கிற உணவில் சிறிதளவு மஞ்சளையும் சேர்த்து சாப்பிட்றதே ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து இஞ்சி. நுரையீரலில் சளி இருந்துச்சுன்னா அந்த சளியை கரைச்சி வெளியேற்றக்கூடிய ஆற்றல் வந்து இந்த இஞ்சிக்கு இருக்குது. இஞ்சி கஷாயமாகவோ இல்லைனா இஞ்சி டீயாகவோ, அப்படி இல்லைன்னா நம்ம டெய்லி சாப்பிட்ற உணவில் கூட சிறிதளவு இஞ்சி கலந்து சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன் பூண்டு. பூண்டு நுரையீரலில் சுவாசத்தை சீராக வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. முடிஞ்ச வரைக்கும் உணவில் பூண்டு அதிகமாக சேர்த்து சாப்பிடுவது நல்லது. அடுத்து கீரைகள். நுரையீரலில் வீக்கம் மற்றும் நுரையீரல் புற்றுநோய்க்கு எதிராக செயல்படக்கூடியது கீரை வகைகள். ஏதாவது ஒரு கீரை வகையை டெய்லி நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நுரையீரல் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஆப்பிள். நம்மளோட நுரையீரல் மண்டலம் சிறப்பாக செயல்படுறதுக்கு இந்த ஆப்பிள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் சிட்ரஸ் பழங்கள், அதாவது ஆரஞ்சு, எலுமிச்சை, சாத்துக்குடி இந்த ஃப்ரூட்ஸ்லலாம் விட்டமின் சி அதிக அளவில் இருக்குது. இந்த பழங்கள் எல்லாமே நுரையீரலில் ஆக்சிஜனோட பரிமாற்றம் சீராக நடக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகளில் ஒன்றான நுரையீரலை நம்ம சேஃபாக பார்த்துக்குவோம், எப்போதுமே ஹெல்த்தியாகவே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.